ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து வந்தீர் எங்களுடைய பலவினத்திலும் சுகவினத்திலும் பலம் தந்து சுகம் தந்து எங்களை வழி நடத்தினீர் அதற்காக நன்றிகள் ஏறெடுக்கின்றோம் இப்பொழுதும் ஆண்டவரே இன்றைய தினத்திலே எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நாங்கள் காண செய்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தலைவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இப்பொழுதும் தகப்பனே இந்த சுதந்திர வாழ்வை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த தினத்திலே நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் தியானிக்கின்ற உங்களுடைய வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து தந்தருளும் உண்மை நாங்கள் முழுவதுமாய் உணர்ந்து கொண்டு இங்கிருந்து கடந்து செல்ல உமது அருட்கரத்தை எங்கள் மேல் நீர் அருளும் இந்த தொ இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் நீர் ஆசிர்வதித்திரலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற ஜோன் பிதாவே ஆமேன் இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே இருநூற்று முப்பத்தி ஆறாவது பாமாலை வாழ்க எம் தேசமே என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் இறைவேண்டல் செய்வோம் எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே நாங்கள் ஆண்டவரிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூறவும் உமது தூய திருப்பெயரை உத்தமமாய் மகிமைப்படுத்தோம் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தில் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியிருவோம் ஆமேன் நமது லட்சகராகி கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய தேவனாகி கத்தர் ஒருவரே கத்தர் உன் தேவனாகி கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை இதற்குப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கட்டளை வெறுந்தும் என்றார் கர்த்தாவே கட்டாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் பயத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற பதினோராம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம் பராபரணி மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதுனால் உமது சர்வ வல்லமையை முக்கியமாய் விளங்கப்பண்ணுகிறீர் நாங்கள் உமது கட்டளைகளின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்கு பெற்றுக்கொள்ளவும் உமது பரம பொக்கிஷத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய அருளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் அனுகிரகம் செய்தருளும் ஆமேன் இன்றைக்குரிய திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ஸ்னேயர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிங்காரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் மனு கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறை போக்கு பண்ணினார் என்றார் என்பது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி இரண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தாறு வசனங்கள் வரை இரண்டு தீமைத்தையும் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தாறு வசனங்கள் வரை இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களுக்கு கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனுமாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அவர்களால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களானார்கள் அவர்களுக்கு வார்த்தையை போல் படரும் இமேனையும் பீலத்தையும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாய் என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களுக்கு அறியாதது என்பென்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியும் பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளை சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உண்டானவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு விலகி தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய இருப்பான் அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளை நீ விலகி ஓடி சுத்த இறைதத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகனுடைய நீ நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தியினமும் ஆயத்தமான தர்க்கங்களின் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவர்களை விலகியிரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுணமுண்டதாக இருக்க வேண்டும் தீமையை சரித்து கொள்ளுறனமாய் இருக்க வேண்டும் எதிர்த்து பேசுகிறவள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சைகளை படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறவர்களையும் அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவர்கள் கண்ணிக்கு நீங்களாக்கவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று இன்றைய வழிபாட்டிற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்திய எழுதின நற்செய்தி நூல் ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி எட்டு துவங்கி நாற்பத்தி எட்டு வரை வாசிக்க கேட்போம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வழக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவது விடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வளமயில பிதாவாகி ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமறையால் இடத்தில் அவதரித்து மனிதரானார் நமக்காக பொந்துப்பில்லாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் உயிருள்ளோரியும் மரித்தோரியும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுதாவையும் விசுவாசிக்கிறேன் ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன் மறுத்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திர நாள் வாழ்த்துக்களை நன்மைப்பறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாகவும் சேகர குழுவினரின் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை வாழ்வளிக்கும் ஆண்டவர் நமக்கு துணையிருந்து நம்மையும் நம் நாட்டையும் ஆசிர்வத்து காப்பாராக இன்று காலை பதினோரு மணிக்கு ஞாயிறு விவிலிய வகுப்புகள் சிறு பிள்ளைகளுக்கு ஒழுங்கு செய்யப்படுகிற ஞாயிறு விவிலிய வகுப்புகள் சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் சில்ட்ரன் இது வழக்கம் போல யூடியூப் இணையத்தின் வழியாக ஒளிபரப்பப்படுகிறது பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி திடப்படுத்தல் வகுப்புக்கு பெயர் கொடுத்த பிள்ளைகள் நல்மைப்பற ஆலய திருச்சபையினுடைய பாரிஸ் ஹாலில் வந்து கூடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு குட்ஷப்பட் பாரிஸ் ஹாலில் வைத்து நம்முடைய திடப்படுத்தல் பிள்ளைகளுக்கு வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பெயரளித்தவர்கள் இதில் பங்கு பெறலாம் புதிதாக இணைகிறவர்களும் வந்து சேரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் தமிழக அரசு இந்த வைரஸ் பெருந்தொற்றினிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணங்களோடு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அரசனுடைய ஆணைப்படி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் ஆலயம் மூடப்பட்டிருக்கும் மற்ற நாட்களிலே ஆலயம் திறந்திருக்கும் தனிப்பட்ட நபர் குடும்பங்கள் வந்து நீங்கள் ஆலயத்தில் ஜெபிக்கலாம் உங்களுடைய நன்றி காணிக்கைகளை படைக்கலாம் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளலாம் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அட்மிஷன்ஸ் நட நடைபெற்று கொண்டிருக்கிறது பிள்ளைகள் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு குறிப்பாக தேவையில் உள்ள பிள்ளைகளுக்கு நாம் வருட வருடம் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறோம் இவ்வாண்டும் பலர் இந்த கல்வி உதவித்தொகை வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்திருக்கிறார்கள் நல்மைப்புற ஆலய திருச்சிபை குடும்பமாக நாம் பல பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆகவே கல்வி உதவித்தொகை வழங்க விரும்புகிற குடும்பங்கள் தனிப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அல்லது நன்கொடைகளை சந்தா கவரிலே ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் என்கிற இடத்துல நீங்கள் டிக் பண்ணி அமௌண்ட் எழுதி படைக்கலாம் அல்லது நீங்கள் தனிப்பட்ட கவரில் கூட அனுப்பலாம் உங்களுடைய ஜபங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக ஏற்படுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஈவாட் கிறிஸ்டியன் விமன் கிறிஸ்டியன் காலேஜ் மெல்ரோசாபுரத்தில் உள்ள பெண்கள் கல்லூரி ஈவாட் பெண்கள் கல்லூரியில் எல்லா பயிற்சிகளுக்கும் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகிறது அதில் பிஜி யூஜி ரெண்டு கோர்சஸும் இருக்கிறது ஆகவே இளங்கலை முதுகலை பட்டங்கள் பிஎஸ்சி பிகாம் பிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஏ இங்கிலீஷ் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பிகாமில் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் இவைகள் வழங்கப்படுகின்றன அதே போல் பிஜி ப்ரோக்ராமில் எம்ஏ இங்கிலீஷ் எம்காம் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன ஆகவே தகுதியுள்ள உள்ள பெண் பிள்ளைகள் விண்ணப்பிக்கலாம் இதில் இணைந்து பயன்பெறும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இப்போது ஆன்லைனில் வகுப்புகள் சென்று கொண்டிருக்கிறதுனால ஒரு பல பின்னால் விடுதியில் தங்கி படிக்க வேண்டும் என்றாலும் விடுதி வசதி அங்கே இருக்கிறது பிஷப் நியூபிகன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எபாஸ் காம்பவுண்டில் இருக்கிற ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பிஎட் டிகிரி கோர்ஸுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன தகுதியுடையவர்கள் இதில் இணைந்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் நர்சிங் த்ரீ இயர் கோர்ஸ் மூன்று வருட நர்சிங் பயிற்சிக்கும் பிஎஸ்சி நர்சிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் நான்கு வருட பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கும் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த வகுப்புகள் தொடங்க இருக்கிறது ஆகவே பிள்ளைகள் விருப்பமுடைய பிள்ளைகள் இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் அதே போல் ரெய்னி ஹாஸ்பிட்டல்லேயும் ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ஜெனரல் நர்சிங் மூன்று வருட பயிற்சிக்கு விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுகின்றன ஈகார்டில் இருக்கிற ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ஆக்ஸிலரி ட்ரைனிங் அண்ட் மிட்வைஃப்ரி கோர்ஸ் இது வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் பதினேழுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள பெண் பிள்ளைகளுக்கு ரெண்டு வருட ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற விரும்புகிறவர்களும் நீங்கள் பயன் பய பயன்பெறலாம் இந்த நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பாக இயங்க வேண்டும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஜபிக்கி உங்கள் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதத்தில் கடவுளுக்கு சித்தமானால் கடைசி வாரம் நம்முடைய பெண்களுக்கென்று சிறப்பு வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட இருக்கிறது அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் நாம் இந்த மாதங்களிலே ஆயத்தப்பட வேண்டிய காலங்கள் ஒருவேளை சூழ்நிலைக்கேற்ப இந்த விழாக்கள் ஒழுங்கு செய்ய ஒழுங்கு செய்யப்படும் தற்போது ஆர்வஸ்ட் ஃபெஸ்டிவல் பாக்கி இருக்கிறவர்கள் கடந்த ஆண்டுகளிலே ஏலக்காணிக்கை பாக்கி இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து பொருளர் அவர்களிடத்தில் அந்த பாக்கியை அளிக்கும்படி உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம் இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணுபவர்கள் ஆகஸ்ட் பதினைந்து மாஸ்டர் ஐசக் ஜோன்ஸ் மிஸ்ஸஸ் பிளஸி வெனிட்டா மிஸ்ஸஸ் ஜெயபாய் ஜோசப் மிஸ்ஸஸ் லில்லி ரோஸ்லின் மிஸ்ஸஸ் பரஞ்சோதி கே ராஜசேகரன் வி நிதின் திருவேங்கடம் டி வெலிங்டன் பதினாறாம் தேதி பி கேர்லின் சிந்தியா ஆர் பியூலா சில்வியா பிரீத்தி பிரபு டேவிட் எம் ஜெபராஜ் பதினேழாம் தேதி மிஸ்டர் அன்புராஜ் தாமஸ் மிஸ்டர் வில்சன் பால் பாண்டியன் மிஸ்டர் டேவிட் தம்பிரான் மிஸ்டர் குணசேகரன் मिस्टर अलेविन चॉल्स और इमानुएल धनराज जे एंसली जे सामराज पदनेट्ते मिस्टर आर जॉन जबमणि रवींद्रन, मिसेस जूलियट डेसी रानी, मिसेस कैरलिन डेबोरा मिसेस रूथ मार्टी आर प्रसिल्लाज एहलती पत्नी मिस्टर जे जयकुमार मिसेस जयम वलर्मति आर प्रिया कमला ஏஞ்சலின் தினகரன் என் ஜாஸ்பர் ஷீபா ஜோனா இருபதாம் தேதி மிஸ்டர் எஸ் பால் ஸ்வர்ணப்பன் மிஸ்டர் ஒய் இமனுவல் மிஸ்ஸஸ் ஜான்சி ஜே எஸ்தர் பியூலா எஸ்தர் ஆரன் இருபத்தி ஒன்றாம் தேதி மாஸ்டர் எஸ் ருயான் மிஸ் ஸ்வேதா மிஸ்ஸஸ் சோனியா செல்வஜோதி மிஸ்ஸஸ் பியூலா செந்தமிழ் செல்வி பி லில்லி தவமணி தன்னுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள் பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு அடியாரை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் பதினைந்தாம் தேதி இன்று மிஸ்டர் ஜே பிரின்ஸ் ஜே சுதாசன் மிஸ்ஸஸ் எலனியா பிரின்ஸ் மிஸ்டர் டேனியல் தாமஸ் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் டெபோரா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் பதினாறாம் தேதி மிஸ்டர் சாம் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா தம்பதியர் பதினேழாம் தேதி மிஸ்டர் எம் சாலமோன் மிஸ்ஸஸ் ஸ்வீனா புனிதவதி தம்பதியர் பதினெட்டாம் தேதி மிஸ்டர் பால் ஜெயக்குமார் மிஸ்எஸ் எஸ்தர் தம்பதியர் பத்தொன்பதாம் தேதி மிஸ் டி வசந்த் ஃபிலிப்ஸ் மிஸ்ஸஸ் உமா தம்பதியர் மிஸ்டர் ஏ மார்ட்டின் லூதர் மிஸ்ஸஸ் டெய்ஸி மிஸ்டர் கே எஸ் மோகன் மிஸ்ஸஸ் கோமலா மிஸ்டர் பி டேவிட் மிஸ்ஸஸ் வதனி தம்பதியார் இருபதாம் தேதி மிஸ்ரீ ஜான்சன் மிஸ்ஸஸ் மர்சி தம்பதியர் இருபத்தி ஒன்றாம் தேதி மிஸ்டர் அபு கேப்ரியல் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் மிஸ்டர் எஸ் சாந்தகுமார் மிஸ்ஸஸ் சர்மிளா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நல்மைய்பர் ஆலய திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் திருமண அறிவிப்பு தெனிந்த திருச்சபை சென்னை பேராயம் மயிலாப்பூர் குருசேகரம் நல்மைய்பர் ஆலயம் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு டி சைமன் கலைச்சந்திரன் திருமதி மாலா அவர்களுடைய மகன் டாக்டர் கெவின் சைமன் என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம் பெருமாள்புரம் குருசேகரம் தூய தோமா ஆலய திருச்சபையைச் சேர்ந்த திரு வி ஜான்சன் சாமியூல் கிருபாகரன் மிஸ்ஸஸ் திருமதி ரேணுகா அவர்களுடைய மகள் செல்வி ஜானிஷ் குயின்லின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது டாக்டர் கெவின் சைமன் மிஸ் ஜானிஷ் குயின்லின் ஆகிய இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை சபையின் ஆயிருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் ஜான்சன் டாசன் திருமதி கிறிஸ்டினா அவர்களுடைய மகள் செல்வி சோஃபியா மெர்லின் டாசன் என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் குரோம்பேட்டை குருசேகரம் தூரைய பவுல் ஆலயம் சபையினுடைய சபையை சேர்ந்த திரு எஸ் மதிவாணன் மிஸ்ஸஸ் வட்சலா அவர்களுடைய மகன் செல்வன் இளவேந்தன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது மிஸ் சோஃபியா மெர்லின் டாசன் மிஸ்டர் எம் இளவேந்தன் ஆகிய இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை சபையின் நாயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு ஒய் கிறிஸ்டியன் மிஸ்ஸஸ் விமலா அவர்களுடைய மகன் செல்வன் சி ராஜன் என்பவருக்கும் தெனிந்த திருச்சபை சென்னை பேராயம் பன்னூர் குருசேகரம் இறை உறைவிட ஆலய திருச்சபையைச் சேர்ந்த திரு டி ஆரன் திருமதி உமா அவர்களுடைய மகள் செல்வி அஸ்வினி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது மிஸ்டர் சி ராஜன் மிஸ் அஸ்வினி ஆகிய இருவரும் இத்தகைய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை சபையின் எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு அசோரியா பால்ராஜ் திருமதி ஜான்சி அவர்களுடைய மகன் செல்வன் சாமியல் பொன்ராஜ் என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராய மகாராஜ நகர் குருசேகரம் தூய திருத்துவ ஆலய சபையை சேர்ந்த திருமதி ரூத் காலம் சென்ற திரு எஸ் மதன் அவருடைய மகள் செல்வி ஜாக்லின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது மிஸ்டர் சாமியல் பொன்ராஜ் மிஸ் ஜாக்குலின் ஆகிய இருவரும் இத்துய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை சபையின் ஞாயிறுக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை நம்முடைய திருச்சபையை சேர்ந்து திரு தேவதாஸ் திருமதி ரோனால் வெல்சி பாய் அவருடைய மகன் டாக்டர் கிங்ஸ்டன் மேனுவல் என்பவருக்கும் தெனிந்த திருச்சபை மதுரை ராமநாதபுரம் பேராயம் சாத்தூர் குருசேகரம் சாத்தூர் தூய பவுல் ஆலய சபையை சேர்ந்த டாக்டர் ஹேர்பர்ட் லிவிங்ஸ்டோன் டாக்டர் ஈவ்லின் டயானா அவர்களுடைய மகள் டாக்டர் ஜிபி லிவிங்டா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது டாக்டர் கிங்ஸ்டன் மேனுவல் டாக்டர் ஜிபி லிவிங்தா ஆகியோரும் திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோம் அது பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் வாலிபர்களையும் பெரியோர்களையும் இரக்கமாய் கண் இந்த பெருந்தொற்று காலங்களிலே நீர் அளித்து வருகிற பாதுகாப்புக்காக நன்றி ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து போல பல பிறந்த நாட்களை காணும்படி அவர்களுக்கு நல்ல நலனையும் நீடி ஆயுசு நாட்களையும் கட்டளிட வேண்டும் என்று சிபிக்கிறோம் திருமண நாள் காணுகிற அனைத்து மது பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் அவருடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசிர்வதிப்பீராக அவருடைய இல்லங்களில் நீரை தலைவராக இருந்து வழிநடத்துவீராக போல பல திருமண ஆண்டுகளை குடும்பமாக கொண்டாடும்படி அன்பின் உறவையும் ஐக்கியத்தையும் நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சிபிக்கிறோம் எங்களுடைய இல்லங்களின் தலைவராக நீரை இருந்து எங்களை வழிநடத்துவீராக இப்பொழுதும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக அவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் டாக்டர் கெவின் சைமனுக்காக அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் ஜானிஷ் குயின்லினுக்காக விடுதல் செய்கிறோம் மிஸ் சோஃபியா மகளின் டாஸனுக்காக அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மண மகன் இளவேந்தனுக்காக விடுதல் செய்கிறோம் மிஸ்டர் சீரராஜன் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் மிஸ் அஸ்வினி அவர்களுக்காக விடுதல் செய்கிறோம் மிஸ்டர் சாமியல் பொன்ராஜ் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் மிஸ் ஜாக்லின் அவர்களுக்காக விடுதல் செய்கிறோம் டாக்டர் கிங்ஸ்டன் மேனுவல் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்க மணமகள் டாக்டர் ஜிபி லிவிங்டா ஆகியோருக்காக அவளுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் உம்முடைய பார்வையில் பிரியமானால் உம்முடைய திருவிழா சித்தமானால் இந்த பிள்ளைகள் திருமண உறவில் இணைந்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுவதற்கு தாரும் காணா ஒரு கல்யாணத்தில் நீர் பிரசன்னராக இருந்தபோது இருந்து குறைவு வந்தபோது நிறைவு செய்தீர் அதை போல எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களிலே கூட நீரே தலைவராக இருப்பீராக பிரசன்னராக இருப்பீராக நிறைவை தருவீராக இவர்கள் உமக்கு சாட்சிகளான குடும்பங்களை கட்டுவதற்கு உங்களுடைய நிறைவான தாரம் எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியா வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்கள் இந்த நாளிலே கத்துடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தூய சாந்தோம் தோமா தமிழாலயத்தினுடைய போதகர் நம்முடைய சென்னை பேராயத்தில் துணைத் தலைவராக பணிபுரிந்த நமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஆயர் அருள்திரு டி பால் வில்லியம் அவர்களை அழைத்தபோது அவர்கள் மணமகளோடு இசைந்து நமக்கு கர்த்தருடைய செய்தியை வழங்கும்படி வருகை புரிந்திருக்கிறார்கள் நல்மை பிராலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக அருள்திரு திரு பால் வில்லியம் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நாளில் கத்துடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் கீர்த்தனையிலும் நூற்றி எண்பதாவது பாடலை நாம் பாடுவோம் பம் செய்வோம் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன் எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே முதடிமையின் வாயின் வார்த்தைகளும் முதடியாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானமும் இன்றும் சமூகத்தில் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த அருமையான ஞாயிறு கால விலையிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவுடைய திருப்பெயராலே என் அன்பின் வாழ்த்து வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை நல்கிய நம்முடைய போதகர் ரெவரன் ஏன் எஸ் செல்வதுரை ஐயா அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் செயலர் பொருளர் மற்றும் பெரியவர்கள் திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாந்தோம் தூய தோமா தமிழ் திருச்சபையின் குடும்பத்தின் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிலே ஒரு சிறப்பான நாள் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பாரத தேசம் ஆங்கிலேய காலினை ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று எழுபத்தி நான்கு ஆண்டுகளை கடந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை பவள விழா பிளாட்டினம் ஜூப்ளி என்று சொல்வோம் அது மிக சிறப்பான இந்த ஜூப்ளி சில்வர் கோல்டன் பிளாட்டினம் அதே வண்ணமாக செஞ்சுரி இவைகளெல்லாம் நமக்கு சிறப்பான ஒரு ஜூப்ளி இந்த எழுபத்தி ஐந்தாவது ஜூப்ளி இயரை அல்லது இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரீ இந்தியா என்றெல்லாம் நாம் அழைக்கின்ற இந்த விழாவை இந்த நாளை காண கடவுள் உதவி செய்தார் ஆகவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால் அதே நேரத்தில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் உண்மையாகவே ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆதிக்கத்திலிருந்து அவர் நம்மை ஆதிக்கம் செலுத்திய நம்முடைய உரிமைகளை பறித்திருந்தவற்றிலிருந்து விடுதலை பெற்றோம் உண்மைதான் ஆனால் இந்த எழுபத்தி நான்கு ஆண்டு கால நம்முடைய சுதந்திர இந்தியா விடுதலை இந்தியா வாழ்வினை அமைப்பு முறைகளை நடைமுறைகளை பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் நாம் பல்வேறு நிலைகளிலே அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம் இன்னும் அநேக மொழி ரீதியாக சாதிய ரீதியாக வட்டார மாநிலங்கள் ரீதியாக இன்னும் பல்வேறு நிலைகளிலே நாம் அடிமைத்தனத்திற்குள்ளாகத்தான் இருக்கிறோம் ஆட்சியாளர்களும் அதற்கு இசைந்து போவதை நாம் பல்வேறு நிலைகளிலே உணர்கிறோம் அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இன்றும் வேளாண் மக்கள் தங்கள் உரிமைக்காக ஆறு ஏழு மாதங்களுக்கு மேலாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சுதந்திர போராட்டம் அல்லவா இப்படி நிறைய விஷயங்கள் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எட்டு வழி சாலைக்காக தமிழகத்தின் சேலம் பகுதியிலே சில விவசாய மக்கள் இன்னும் தென்கோடி பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நியூட்ரின் இன்னும் ஸ்டெர்லைட் போன்றவைகளுக்காக போராடி இருக்கிறார்கள் ஆகவே இந்த சுதந்திர போராட்டம் விடுதலை இந்தியாவின் போராட்டம் இந்தியாவிற்குள்ளேயே தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம் அப்படி என்றால் நாம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் அதாவது முக்கால் நூற்றாண்டை கடந்து வருகிறோம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சுதந்திர பயணத்திலே இன்னும் முழுமையான நிறைவான விடுதலை காணவில்லை இந்த சூழலில் தென்னிந்திய திருச்சபை நமக்கு இந்த ஞாயிறுக்கென்று இந்த நாளுக்கென்று சிறப்பான தியான பொருளை தந்திருக்கிறது இரண்டு தலைப்புகளை தந்திருக்கிறது வழக்கம் போல ஞாயிறு என்பதனாலே திருமுழுக்கு கிறிஸ்துவில் மறித்து உயிரோழிதல் பேப்டிசம் டையிங் அண்ட் ரைசிங் த்ரூ கிரைஸ்ட் என்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னொன்று இன்றைய நாளுக்கு ஏற்றவாறு கம்யூனல் ஆர்மனி சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இந்த கம்யூனல் கிளாஸ் என்று சொல்லும் மதவாதம் அல்லது மத பிரச்சனைகள் பல இடங்களில் குறிப்பாக இந்தியா பல் சமய சூழலில் இருக்கின்ற ஒரு நாடு நம்மை சுற்றி பல் மக்கள் பல்சமய பல் கலாச்சாரம் பல்வேறு பிரிவினைகள் பழக்க வழக்கங்கள் உடைய மக்கள் வாழ்கின்ற நாட்டிலே நாம் வாழ்கின்றோம் ஆகவே இந்த கம்யூனல் என்பதை நாம் முன் முதலாவது புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இன்னொன்று ஆர்மணி இந்த ரெண்டு வார்த்தைகள் இந்த கம்யூனல் என்கின்ற வார்த்தை கம்யூனல் கம்யூனிட்டி கம்யூனிசம் கம்யூனியன் என்று கூட நாம் சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு ரூட் வேர்டு இருக்குது அதாவது மூலச்சொல் வேர் சொல் என்று சொல்வார் அது என்னென்னா லத்தீன்ல கம்யூனிஸ் கம்யூனியா காமன் என்பது அதனுடைய பொருள் ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷில் சேர்ந்து ரூட் வேர்டு என்னென்னா கம்யூன் சிஓ எம்எம் யூஎன்இ கம்யூன் என்பது தான் ரூட் வேர்டு அதிலிருந்து வருவதுதான் கம்யூனிசம் கம்யூனல் காமன் கம்யூனிட்டி என்கின்ற பதங்கள் எல்லாம் பிரிந்து வருகிறது ஆகவே ரூட் வேர்டு அந்த கம்யூன் என்பது என்னென்றால் ஒன்றிணைக்கின்றது ஒரு சமூகத்தை எல்லாவற்றையும் இணைக்கின்றது அதனால் தான் நல்லிணக்கம் என்கிற வார்த்தையை நாம் அப்போது இந்த சமயம் என்பது ஒரு சமயத்தை மாத்திரமல்ல பல்வேறு வேறுபட்ட சமயங்கள் விசுவாசங்கள் நம்பிக்கைகள் கோட்பாடுகள் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கின்ற பல் சமயங்களை ஒன்றாக இணைத்து பார்க்க விட்டு கொடுத்து சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழல் தான் இந்த கம்யூனல் என்கின்ற ஒரு பொருள் ஆனால் அதே நேரத்தில் கம்யூனல் என்பதை அடிப்படைவாதத்தோடு புரிந்து கொள்கிறோம் மத அடிப்படைவாதம் என்று சொல்வார்கள் பண்டமெண்டலிசம் என்பது எல்லா சமயத்திலும் இருக்கிறது கிறிஸ்தவம் அதற்கு ஒரு விதிவிலக்கல்ல கிறிஸ்தவத்தில் கூட திருச்சபையில் கூட இந்த ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் அடிப்படைவாதம் இந்த அடிப்படைவாதம் எப்போதும் பிரிவினைவாதத்திற்கு வழிவகுக்கிறதா இருக்குது இன்னொரு வார்த்தை நான் சொன்னேன் ஆர்மோனி இந்த ஆர்மோனி என்கிற வார்த்தையை அதே போன்ற ரூட்வேர்டு போல புரிந்து கொள்ள எளிமையான ஒரு நாம் பழக்கத்தில் இருக்கிற ஒரு கருவியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நாம் இப்போதெல்லாம் மார்கன் பியோனா என்றெல்லாம் வாசிக்கிறோம் கீபோர்டு என்று இதற்கெல்லாம் முதலாக இருந்த அந்த கர்நாடிக் மியூசிக்கில் இன்றைக்கும் பல்வேறு மேடைகளில் கச்சேரிகளில் இந்த ஹார்மோனியத்தை எடுத்து வாசிப்பதை நாம் பார்க்க ஹார்மோனியம் இந்த ஹார்மோனியம் என்கிறது இந்த வார்மோனியம் என்கிற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு தான் ஏழு சுரங்களை கொண்டு தான் இந்த கிளாசிக்கல் இந்த கர்நாடக மியூசிக்கில் நாம் தெரியும் சரிகமா பதனிசா என்று சொல்லுகிறோம் இந்த ஏழு சுரங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு இசையை ஏற்படுத்துகிறது ஒரு மெல்லிசையை ஒரு இணக்கமான ஒரு ஒத்திசையை வழங்குகிறது ஒருவேளை வெறும் சா சா சான்னா அது ஒரு மியூசிக் நோட்டாக இருந்தாலும் அது கேட்பதற்கு இனிமையாக இருக்காது வெறும் ரீ ரி என்று சொல்லி கொண்டு போனாலும் அது கேட்பதற்கு இனிமையாக இருக்காது மாறாக அவைகள் இணைந்து ஒருவேளை ஐந்து சுரங்களும் ஆறு சுரங்களும் சில நேரங்களில் ஏழு சுரங்களும் சேர்ந்து ஒரு ராகத்தை ஒரு இசையை மின் இசையை மெல்லிசையை நமக்கு உருவாக்கிய அப்போதான் கேட்பதற்கும் பாடுவதற்கும் இனிமையாக இருக்கிறது ஹார்மோனி என்பது அந்த ஹார்மோனியம் அதைத்தான் தருகிறது பல கட்டைகள் பல இசை நோட்டுகள் இருந்தாலும் அவர்களோட கிட்டாரை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பியிலும் ஒரு அந்த நொட்டேஷன் என்று சொல்லுவோம் அந்த நோட்டை வழங்குகிறது ஆனால் அவை ஒன்றாக இணையும் போது தான் ஒரு இசை ஒரு ராகம் அல்லது ஒரு அதற்கான ஒரு நோ நோட் வரும்போது அது கேட்பதற்கும் பாடுவதற்கும் இனிமையை தருகிறது அதே போல் பல சமயங்கள் இருந்தாலும் இந்த சமயம் இணக்கமாக இருக்கும்போது அதை தான் நல்லிணக்கம் என்று சொல்கிறோம் இணக்கம் பிணக்கம் என்கிற வார்த்தை நமக்கு தெரியும் இணக்கத்துக்கு ஆப்போசிட் பிணக்கம் பிளவுபடுவது ஆனால் வெறும் இணக்கம் அல்ல நல்லிணக்கம் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார் நல்லிணக்கத்தை நான் வாசிக்கப்பட்ட மூன்று பகுதியிலிருந்து மூன்று கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் முதல் திருமறை பகுதியாக நான் வாசிக்க தொடக்க நூல் அல்லது ஆதியாகவும் பதினோராம் அத்தியாயம் முதல் ஒன்பது வசனங்கள் ஆதியாகும் ஒன்று முதல் பதினோரு அத்தியாயத்தை த ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் அல்லது ப்ரீ ஹிஸ்ட்ரி ஃபார் த பெப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி என்று நாம் சொல்லுவோம் திருமறை அல்லது இஸ்ரேவேலுடைய வரலாறு ப ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் தான் துவங்குது ஆபரகாமின் வரலாற்றிலிருந்து அதனால தான் இன்றைக்கும் இஸ்ரேவேல் மக்கள் நாங்கள் ஆபரகாமின் பிள்ளைகள் ஆபரகாமின் குமாரர் என்று சொல்வதை அழைப்பதை பெருமிதமாக கொள்ளுது அவருடைய வரலாறு தான் ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு ப்ரீ ஹிஸ்ட்ரி அது வெறும் இந்த பதினோரு அதிகாரம் என்பது ஒரு பதினோரு ஆண்டுகளையோ அல்லது ஒரு பதினோரு காரியங்களை குறிப்பதல்ல மாறாக பல யுகங்கள் பல நாட்களை அதை தொகுத்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் இந்த துருமறைக்கும் இந்த இஸ்ரேவேலின் வரலாற்றுக்கும் இந்த ஃபெய்த் ஹிஸ்டரிக்கும் ஒரு இன்ட்ரோடக்டரி ஹிஸ்ட்ரி போல அது அமைகிறது அதில் வருவது நமக்கு தெரியும் நோவாவின் காலத்தில் அந்த சமூகத்தை கீழ்ப்படையாமையின் போது போது பெருவெள்ளத்தால் அழிக்கப்பட்டு நோவாவின் குடும்பம் பேழையிலே அந்த பெட்டகத்தில் காக்கப்பட்டு எட்டு பேராக ஒரு குடும்பமாக வந்து பல சந்ததிகள் நீங்கள் பத்தாம் அதிகாரத்தில் வாசிப்பில் என்றால் அவருடைய சந்ததியின் பட்டியல் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்தே தோங்குது ஆகியோருடைய சந்ததியை பற்றி சொல்லுது அவர்கள் எல்லாம் பிரிந்து பறந்து வாழ்கிறார்கள் வாழும்போது அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது நான்காம் வசனம் பதினொன்று நான்கு பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானலாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இந்த சமய நல்லிணக்கத்தில் கம்யூனியல் ஆர்மணியில் நான் நீங்கள் சொல்ல விளைவது என்னவென்றால் கடவுள் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்கிற ஒரு கட்டளையை ஒரு வாக்கை ஒரு ஆசீர்வாதத்தை மனுக்குலத்திற்கு தந்தார் அது ஆவா ஆதாமின் சந்ததியாக இருந்தாலும் அதற்கு பின்பு மறுவி வழப்பட்ட அல்லது இந்த பெருவெள்ளத்திற்கு பின்பு புதுப்பிக்கப்பட்ட இன்னொரு சமூகமாக நோவாவின் குடும்பத்திலிருந்து எழுகின்ற இன்னொரு சமூகமாக இருந்தாலும் அவள் கொடுக்கப்பட்ட கலரை கட்டளை மன்னிக்கும் கட்டளை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆனால் இவர்கள் நாம் சிதறை போகாதபடிக்கு நாம் பரவி வாழாதபடிக்கு ஓரிடத்தில் ஒன்று கூடுவோம் கோபுர நகரத்தை கட்டுவோம் த டவர் சிட்டி இந்த கோபுர நகர் என்று சிந்திக்கும் போது எனக்கு மனதில் தோன்றியது இன்றைக்கு நம்முடைய நகரத்திலும் நகரத்தை சுற்றி பல்வேறு இடங்களிலும் த கேட்டட் கம்யூனிட்டி என்று சொல்வார் நிறைய காம்ப்ளெக்ஸ் நிறைந்த ஒரு பெரிய வளாகத்தை எழுப்புகிறார்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் அதில் சில அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ஹைலி சொஃபிசிகேட்டட் வில்லாஸ் என்று சொல்கிறமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே யாரும் அவ்வளோ எளிதாக உள்ளே போக முடியாது கேட்டட் கம்யூனிட்டி நீங்கள் விசிட்டர்ஸ் போய் காரை உள்ளே நிறுத்த முடியாது சொந்தக்காரரே குடும்பத்தை சார் அந்த குடும்பத்தின் நபர்களை தவிர பிற உறவினர்கள் நண்பர்கள் வரணுன்னா வெளியிருந்து ஃபோன் பண்ணி அவங்கள சொன்னா தான் செக்யூரிட்டி திறந்து உள்ளே அனுப்புவார் அப்போ செட்லூடா வேர் அவர்களை தங்களை பிரித்து கொண்டு வாழ்கிற ஒரு பாதுகாப்பு பல்வேறு சூழல்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப சொன்னாலும் தங்களை பிரித்து வாழ்கின்ற ஒரு சமூகம் அதைத்தான் இங்கே அப்போதைய துவங்கிவிட்டது நோவாவுக்கு பிறகு இந்த பாபேல் நிகழ்வு நமக்கு அதைத்தான் சுட்டு த டவர் சிட்டி அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஐரார்கல் ஸ்ட்ரக்சர் ஐரார்க்கல் சிஸ்டம் அதைத்தான் கடவுள் இங்கு எதிர்க்கிறார் நீங்க சில நேரத்தில் அவருடைய மொழிகளை குலைத்தார் அவளை சிதறடித்தார் என்பது கடவுள் செய்கிற செயல் அல்ல மாறாக காட் இஸ் அகெயின் சிஸ்டம் த கேட்டட் கம்யூனிட்டி சிஸ்டம் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் தங்களை ஒரு வட்டத்திற்குள் வரைந்து கொண்டு தங்களை பிரித்து ஆளுகின்ற பிரித்து வாழ்கின்ற அந்த வாழ்வை கடவுள் எதிர்க்கிறார் விரும்புவதில்லை அதன் காரணமாக தான் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் அவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பெயர் விளங்க த ப்ரைடு த ப்ரைட் ஆஃப் த கம்யூனிட்டி நாம் நிறைய நேரத்தில் எங்கள் குடும்ப பெருமை எங்களுடைய இனப்பெருமை நான் எங்களுடைய பாரம்பரியமே இப்படிப்பட்டது என்று பெருமிதம் கொள்கிறோம் ஆனால் கடவுள் அதை வெறுக்கிறார் பெருமிழக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இங்கே இந்த படிநிலை சமூகத்தை ஏற்ற தாழ்வு உருவாக்கி தங்களை பிரித்து கொள்கிற எக்ஸ்க்ளூசிவ்னஸ் உண்டு பண்ணுகிற இந்த சமூகத்தை கடவுள் வெறுக்கிறார் தே வாண்ட் டு கேதர் அஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி டவர் சிட்டி கம்யூனிட்டி ஐரோக்கிகல் கம்யூனிட்டி பட் காட் ஸ்கேட்டட் தம் அவர்களை சிதறடித்தார் அந்த அமைப்பை அவர் எதிர்க்கிறார் எட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதும் சிதறி போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை விட்டு விடுங்க அவர்களை சிதறடிக்கிறார் அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஆறாம் வசனம் அப்போது ஆண்டவர் இதோ ஐந்தாம் வசனத்தில் மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர் எல்லாரும் ஒரே மொழி பேசுகிறார் அவர்கள் செய்வது விரும்பதன் தொடக்கமே இது அவர் திட்டமிட்டு செய்ய விருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது திட்டமிட்டு செய்கிறார்கள் நிறைய நேரங்களில் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே அமைப்பு அது மொழி அமைப்பா இருந்தாலும் சரி சாதி அமைப்பாக இருந்தாலும் சரி படிநிலை அமைப்பாக இருந்தால் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றுகள் அதை நாம் மறந்து போயிடக்கூடாது படைத்தான் படைப்பல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வழங்க வணங்க என்று வேதம் சொல்லு அது தமிழ் பாடல் ஒன்று சொல்லுகிறது அப்படி என்றால் இந்த மனு குலத்தை கடவுள் படைத்து சேர்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்து கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்காக படைத்தார் ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெயர் பெருமையை வேண்டும் தாங்கள் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் சிதறி பறவை வாழக்கூடாது இந்த குறுகிய மனப்பான்மைக்குள் வருவதை கடவுள் எதிர்க்கிறார் இந்த இடத்துல கடவுள் இறங்கி அவர்களை பார்த்தார் இறங்கி வந்தார் எப்போதெல்லாம் மனுக்குளம் கடவுளுக்கு போகிறதோ காட் கடவுள் அதில் தான் பிற சமயத்திலே குறிப்பாக இந்திய சமயத்திலே அவதார் என்று சொல்லுகிறார் அதை நாம் இன்கார்னேஷன் என்று சொல்லுகிறோம் கடவுள் எப்போதும் இறங்குகிற ஆதாமும் ஏவாலும் அங்கு திராட் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது கடவுள் இறங்கி வந்து அவளோடு உலாவினார் உசாவினார் அவளோடு பேசினார் உரையாடினார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் தவறு செய்த போது சாத்தானின் சர்பத்தினுடைய பேச்சை கேட்டபோது கடவுள் வந்து அவர்களை கூப்பிடுகிறார் மறைந்து குழு அப்படியானால் அப்போதெல்லாம் இந்த உலகத்திலே கடவுளுக்கு விரோதமாய் செயலாற்றப்படுகிறதோ அப்போதெல்லாம் கடவுள் இறங்கி வருகிறார் மக்களுடைய வாழ்விலே அவர் சந்திக்கிறார் இடைபெறுகிறார் காட் இன்டர்வின்ஸ் இன் ஹியூமன் லைஃப் கடவுளுக்கு விரோதமாய் செயல்படும் தான் கடவுள் அதிலே செயலாற்றுகின்றார் குறுக்கிடுகின்றார் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அப்படி இந்த ஒரு அயர் அயராக்கிகள் ஸ்ட்ரக்சரை அது சமயமாயிருந்தாலும் கிறிஸ்தவமாயிருந்தாலும் கடவுள் அதை வெறுக்கிறார் கடவுள் அதை எதிர்க்கிறார் கடவுள் கடவுள் அதை ஆண்டவர் சிதறுண்டு போக செய்கிறார் இரண்டாவது குறிப்புக்கு நாம் கடந்து செல்வோம் அங்கே வாசிக்கப்பட்ட ரெண்டு தீம்பத்தேயு இரண்டாம் அத்தியாயம் பதினான்கு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள பகுதியை நாம் படிக்க கேட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான போதனையை குறித்து இளம் ஊழியராகிய தீமுத்துக்கு பவுலும் பவுலின் குழுவினரும் எச்சரிப்பை அட்வைஸை பண்ணுகிற ஒரு செயலாக இதில் காணப்படுகிறது இந்த ஐர்கிக்கல் ஸ்ட்ரக்சரை இந்த எந்த சமயமாக இருந்தாலும் கடவுள் வெறுக்கிறார் கடவுள் எதிர்க்கிறார் கடவுள் அதை சிதறடிக்க பண்ணுகிறார் அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் இஸ்ரவேலர் தங்களை எப்போதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிக்கினாங்களோ அப்போதெல்லாம் அவர்களை பாபிலோன் சிறையிருப்புக்கு அனுப்பினான் இன்றைக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அவர்கள் தங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி பாலஸ்தீன மக்களை வெறுக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக செயல்படுத்தும் போது கடவுள் அவர் பக்கமாய் நிச்சயமாக அது சயனிசமாக இருந்தாலும் அவர்களோடு இருக்க மாட்டார் கடவுள் எக்ஸ்க்ளூசிவ்னஸை வெறுக்கிறார் இன்க்ளூசிவ்னஸை ஆதரிக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீமத்துக்கு இளம் ஊழியருக்கு கொடுக்கப்படுகிற அட்வைஸ்ல பதினான்காம் சண்டை பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்த நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய் உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளராக உண்மை வார்த்தையை பகுத்து கூறுகின்ற ஆய்ந்து அறிவிக்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு இந்த இரண்டு வசனங்களுக்கும் ஒரு தலைப்பை அல்லது வார்த்தையை நான் சொல்ல முடியும் வாக்குவாதம் அல்ல பிறகு கூட சொல்லுவோம் நீ வீண் பேச்சு வாக்குவாதங்களை விட்டு விலகு வீண் பேச்சு வீணான சண்டையை ஏற்படுத்தும் என்றெல்லாம் இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் நாம் பின்னாக காண்கிறோம் அப்படியானால் அங்கு சொல்வது என்ன உரையாடல் வாக்குவாதம் அல்ல எப்போதும் வாக்குவாதம் பிணக்கை தான் உண்டு பண்ணும் பிரிவை தான் உண்டு பண்ணும் அது ஒரு நல்ல முடிவை தராது மாறாக உரையாடல் இன்றைக்கு கூட நிறைய நாடுகளில் இந்த எல்லை பிரச்சனை நமக்கும் சைனாவுக்கும் நமக்கும் பாலஸ்த பாகிஸ்தானுக்கும் ஏன் நான் ஏற்கனவே இப்பொழுது குறிப்பிட்ட வனமாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இந்த பகுதியில் இலங்கையில் இலங்கை சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இதில் நாம் பல ஆண்டுகளாக இருந்தும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை போர் தளவாடங்கள் அல்லது போர் முனையிலிருந்து இதற்கு நாம் முடிவு காண முடியாது என்று சொல்லும்போது உலக தரப்பில் ஐநா எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் விரும்புகிறேன் நம் பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் போர்க்கருவிகள் மூலமாக இராணுவத்தின் மூலமாக நமது பலத்தின் மூலமாக தீர்வு காண முடியாது ஒற்றுமையை காண முடியாது மாறாக நாம் பேச்சுவார்த்தை அதைத்தான் உரையாடல் என்று இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் எப்போதும் இந்த சமய நல்லிணக்கத்துக்கு அடிப்படையாய் இருப்பது மிக இருப்பது உரையாடல் உரையாடல் டைலாக் ஆண்டவருடைய திருப்பணியிலேயே ஆண்டவர் இயேசு இந்த உலக திருப்பணியை நீங்கள் பார்ப்பில்லை என்று சொன்னால் பல முறைகளை கையாளுகின்றார் பேரபல் சொல்கிறாரு சில மெட்டப்பரை சொல்கிறாரு சில சிறுகதைகளை சொல்கிறாரு சில சம்பவங்களை சொல்கிறார் அதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை என்னென்னா டைலாக் நிறைய இடங்களில் அதிகமான அவருடைய திருப்பணியில் டைலாக் டிஸ்கோஸ் என்று சொல்வார்கள் உரையாடலும் இந்த கலந்துரையாடலும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் அந்த டிஸ்கோஸ் அண்ட் டைலாக் சமாரிய பெண்ணோடு அவர் உரையாடுகிறார் நிக்கோதயமையோடு உரையாடுகிறார் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்த அல்லது ஒரு பணக்கார வாலிபன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரோடு உரையாடுகிறார் இப்படி சீடர்களோடு உரையாடுகிறார் நீங்கள் இப்போது நாம் நச்செய்தியில் படிக்க இருக்கிறோம் அதை தியானிக்க இருக்கிறோம் அந்த பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா மலைப்பொழிவு வந்து என்பது சீடர்களோடும் சீடரை சுற்றி அமர்ந்திருக்கிற அனைத்து மக்களோடும் ஒரு உரையாடல் நடத்துகிற நிகழ்ச்சி வெறும் இல்லை இஸ் நாட் லக்சரிங் நான் பிரசங்கத்தில் செய்வது போல இஸ் நாட் அ செமினார் போன்று கிளாஸ் எடுக்கவில்லை மாறாக அங்கு ஒரு உரையாடல் ஒரு நல்ல கலந்துரை இப்படி சொல்லுகிறது மோசை உங்களுக்கு இப்படி காட்டல நான் உங்களுக்கு சொல்ல அப்படி என்றால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கோர்ஸ் கலந்துரையாடல் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த மத அடிப்படை வாதத்தில் இந்த சமய வாதத்திலிருந்து வகுப்பு வாதத்திலிருந்து ஒரு நல்ல இணக்கத்தை ஆர்மணியை ஒரு விடுதலையை சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமானால் நல்ல ஒரு டைலாக் உரையாடல் மூலமாக தான் இதை செய்ய முடியும் பதினாறாம் உலக உலகப்போக்கிலான வீண் பேச்சுகளை விளக்கு சில நேரத்தில் சும்மா ஆகாத பேச்சு நல்லொழுக்கத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லப்பட்டது நம்ம ஆகாமல் சும்மா பேசிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவுக்கும் நல்ல கேள்விகள் பேச்சுக்களுக்கு விளக்கு என்று கூட இன்னொரு இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ஆகவே வீண் பேச்சுகளுக்கு நீ விளக்கு ஏனெனில் அதனால் அவர்கள் மென்மேலும் இறைப்பற்று அற்றவர்களா இந்த வீண் பேச்சு வாக்குவாதத்தினால ஒரு பக்தியை இறை பக்தியை நாம் உருவாக்க முடியாது பற்றை விசுவாசத்தை உருவாக்க முடியாது பத்தொன்பதாம் வசனத்தில் கடவுள் இட்ட அடித்தளம் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது அதில் ஆண்டவர் தம்முடையவரை அறிவார் என்றும் ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுவோர் அநீதியை விட்டு விட வேண்டும் என்றும் பொறிக்கப்பட்டது ஆண்டவர் ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறார் இந்த மனுக்கூலத்திற்கு நான் அதை தான் சொன்னேன் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக அந்த வழிபடுவோரை பின்னாடி வருது அந்த வசனம் நான் மீண்டும் சொல்றேன் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பிறகு வாசிக்க சொல்றேன் பாத்தீங்கன்னா தன்னை வழிபட வேண்டும் எப்படி ஒன்றாக இணைந்து வேற்றுமைகளை கலைந்து உரையாடல்களை பின்பற்றி நாம் ஒற்றுமையாய் தூய்மையாய் வாழ வேண்டும் என்று களவுளாய் அதற்கு ஒரு அடித்தளம் விட்டிருக்கிறார் அது நிலையானது அதிலே தம்முடைய பெயர் ஆண்டவுடைய பெயர் ஒற்றுமையின் பெயர் நீதியின் பெயர் விளங்க வேண்டும் அதான் அநீதியை விட்டுவிட வேண்டும் ஆண்டவருடைய பெயரை அறிக்கிடுவோர் பத்தொன்பது வருஷத்தில் அநீதியை விட்டு விட வேண்டும் என்று பொறிக்கப்படுது அவருடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நிறைய நேரத்தில் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆலயத்தில் போடும்போது டு த க்ளோரி ஆஃப் காட் என்று போடுவார் இப்போதெல்லாம் என் பேர் விட்டுருச்சு யா இன்சல் விட்டுருச்சு என் பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது அதை தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் போதும் ஆனால் க்ளோரி ஆஃப் காட் என்பது மறைந்து விடுகிறது எங்கே ஆண்டவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறார் அது அநீதியை விட்டுவிட வேண்டும் என்ற பெயரை தமது பெயரை அதற்கு எட்டிருக்கிறார் இந்த பெயர் என்பதில் சொல்லும்போது நான் முதல் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அவங்க நாலாம் வசந்தத்தை பார்த்தீங்கன்னா பதினொன்று நாளில் ஆதி ஆமத்துல நம்முடைய பெயர் விளங்கும்படியாக அவருடைய பெயர் விளங்கும்படியாக ஒரு ஆயிர்களில் ஸ்ட்ரக்சரை ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் இங்கே டூ டீம் டூ அந்த பகுதியில் ரெண்டு திம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசத்தில் ஆண்டுகளுடைய பெயர் அந்த அடித்தளத்தில் பொறிக்கப்படுகிறது நிறைய நேரங்களில் நம்முடைய பெயரை உயர்த்த யோசிக்கிறோம் அது எப்போதும் கம்யூனல் டிஸ்ஹார்மனி மாத்திரமல்ல ஃபேமிலி டிஸ்ஹார்மனி சர்ச் டிஸ்ஹார்மனியை கொண்டு வரும் திருச்சபைக்குள்ளேயே கூட ஒரு சமயத்துக்குள்ளேயே கூட பல பிரிவுகளை பிரிவினை எப்போதெல்லாம் நம்முடைய பெயர் வழங்கணும் ஏன் சர்ச் பெயர் வரணும் என்னுடைய சமயத்தின் பெயர் கிறிஸ்தவம் பெயர் உயரணும் என்று நினைக்கிறோமோ கடவுள் பெயர் உயர்த்தப்படும் போது இந்த காட் சென்ட்ரிக் என்று தியோ சென்ட்ரிக் என்று சொல்வோம் அப்படி வரும்போது மற்றவர்களெல்லாம் மறைந்துவிடும் அதைத்தான் நீங்கள் சுட்டி காட்டுகின்றார் இருபத்தி ரெண்டாம் வசத்துல நான் சொன்னேன் பிறகு வாசிப்போம் எனவே நீ இள வயதின் நிச்சைகளை விட்டு ஓடிவிடு தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபோடுவோருடன் நீதி நம்பிக்கை அன்பு அமைதி ஆகியவற்றை நாடி தேடு இந்த நீதி நம்பிக்கை அன்பு அமைதி ஆகியவற்றை நாடி தேடு யாரோடு கடவுளுடைய பெயரை வழிபட்டு அவருடைய பெயரை அறிக்கையிட்டு திருப்பம் வருது பாருங்க அவருடைய பெயர் நம்முடைய பெயர் பெருமை விட வேண்டும் ஆண்டு உடைய பெயரை அறிக்கையிட்டு அவரை வழிபடுவோர் தூய்மையோடு தூய்மையான உள்ளத்தோடு நீதி நம்பிக்கை அன்பு அமைதி ஆவியலோடு இணைந்து வழிபடுகின்ற நிற்கின்றதான் இந்த உரையாடல் இந்த உரையாடல் இதுதான் அடிப்படையாக இருக்கணும் உரையாடலில் நம்ம கோட்பாடு எங்க சமயம் தான் பெருசு எங்க வழிபாட்டு முறைதான் பெருசு இந்த ஆங்கில முறைதான் பெருசு என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த நம்மை கோல் வச்சுக்கின்றதில் மாறாக நாம் வழிபடுகின்ற அல்லது நம்முடைய உரையாடல தூய்மை இருக்கிறதா நீதி இருக்கிறதா நம்பிக்கை இருக்கிறதா அன்பு இருக்கிறதா அமைதி இருக்கிறதா இந்த அமைதி என்று சொல்லும் போதெல்லாம் பைபிளில் சொல்ற அமைதியை நான் எப்போதும் அடிக்கோடிட்டு காட்டுவேன் இந்த பீஸ் என்கிற வார்த்தையை நாம் திருமறையில் பார்க்கிறோம் அதை சமாதானம் என்று சொல்லுகிறோம் அமைதி என்ற வார்த்தை கூட அது ஈக்குவல் ஆகாது அமைதி என்ற வார்த்தை கூட ஈக்குவல் ஆகாது அங்கே அமைதி என்கிற இந்த பைபிளில் சொல்கிற வார்த்தை ஈப்ரூவில் ஷாலோம் த ஷாலோம் என்கிற வார்த்தை என்னன்னா நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் கூட யூஸ் பண்ணுவாங்க சலாம் வலைக்கும் அப்படின்னு அது என்றால் ஒரு நிறைவு ஓல்னஸ் ஓல்சம் இது எல்லாவற்றையும் அடைக்கின்ற அனை அணைத்து செல்கின்ற அடக்கியுள்ள ஒரு நிறைவான வாழ்வை பற்றி சொல்லுகிறது அமைதினா போருக்கு பின் வருகிற அமைதி புயலுக்கு பின் வருகிற அமைதி சண்டைக்கு பின் வருகிற சமாதானம் அந்த அமைதி இல்லை வாழ்வின் முழு அமைதி நீங்கள் அரசர்கள் காலத்தில் நியாயாதிபதிகள் காலத்தில் அவர்கள் போரை முடித்தார்கள் அவருடைய காலத்தில் நாற்பது ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்து ஆட்சி செய்தார் அவருடைய காலத்தில் என்றால் அந்த அமைதி என்பது ஷாலோம் முழுமை அந்த ஷாலோம் அப்படின்ற வார்த்தை சொல்லும் உங்களுக்குள்ள ஒரு அந்த எல்லாம் செழிற்கும் உண்மையான அது வந்து இறைவன் அருளுகின்ற நிறைவு இது மனிதனும் மனித ஆட்சிகளும் அமைப்புகளும் த தான் ஆண்டவர் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லும்போது ஒரு மன நிறைவு ஒரு ஆன்மீக நிறைவு ஒரு பொருளாதார நிறைவு ஒரு சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வற்ற ஒரு நிறைவு அதைத்தான் இங்கு சொல்லுகிறார் அந்த அமைதி அப்ப அந்த உரையாடலில் அதுதான் மேற்கொள்ள வேண்டும் இந்த உரையாடலை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள் உறவுகளை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்கிற விட்டு விட்டு செல்கிறார்களாம் நிறைய நேரங்களில் நம்முடைய உறவுகளில் கூட ஃபேமிலியில் கூட உடன் பிறந்த ஒரு சொத்து நம்மளை பிரிச்சிடும் உறவு வேணும்னா சிலதை எல்லாம் நம்ம இழக்கக்கூட தயாராக இருப்போம் உறவுகளை இழந்து விடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள் இந்த டைலாக்ல அதுதான் ரொம்ப விட்டு கொடு கிவன் டேக் பாலிசி விட்டு கொடுக்கிறார்கள் ஆனால் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் இது ஒரு வாசகமாக சொல்லப்பட்டவை தேவையில்லை என்று நினைப்பவர்கள் மிகு நாம் காண்கிறோம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் மாற்று கருத்துடையோருக்கும் பணியோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனமாற கடவுள் அருள் கூறலாம் இங்கு மதம் மாற்ற முக்கியமல்ல உரையாடலில் உரையாடல் நிகழ்த்தி ஒருவரை ஒரு ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுவதல்ல சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் மாறாக இந்த உரையாடல் வழியாக மாற்று கருத்துடையோரை மாற்று சமயத்தவரையும் நாம் இறை மக்கள் ஒன்றிணைக்கின்ற மக்கள் என்று இணைக்கின்ற ஒரு மனமாற்றம் மனதை புரிந்து கொள்கின்ற மனத்தெளிவு உடையவனாயிருன்னு இன்னொரு இடத்துல கூட இந்த தீமதிக்கு சொல்லப்படுது அந்த மன தெளிவு இந்த என்ன சொல்ற ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் இந்த அமைதி நிறைவு மன தெளிவு காணப்படும் அதைத்தான் இங்கு சுட்டி காட்டப்படுது இந்த நேரத்தில் இந்த சுதந்திரத்தை பற்றி சொல்லும்போது ஒன்றை நான் இந்த நாளுக்காக சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை மற்ற இடங்களில் நான் இங்கே இங்கே வரும்போது சொல்லியிருக்கிறேன் அதில் இந்த சுதந்திரத்தை பற்றி பேசும்போது ஒரு இளைஞன் தன்னுடைய கடத்தில் ஒரு கோலை வைத்துக்கொண்டு இப்படி சில நேரத்தில் ஒரு கோலை வச்சு இப்படி சுற்றுவாங்க பார்த்தீங்களா அப்படி சுற்றி கொண்டே போனானா அப்படி சுற்றிக்கொண்டே போகும்போது ஒரு பெரியவர் அவர் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து கொண்டு போய்கொண்டே இருந்தார் அப்படி போகும்போது அந்த கோல் அவருடைய கையிலிருந்து அந்த கோலினுடைய நுனி அவருடைய உடலை அவரை தீண்டியது அவருடைய மூக்கு கண்ணாடி மேலே பட்டு மூக்கு கண்ணாடி தூரம் போய் விழுந்துருச்சு கண்ணாடி உடஞ்ச போயிடுச்சு அப்போது தம்பி நீங்கள் செய்கிறது நல்லதில்ல இப்படி நீங்கள் உங்களுக்கு இப்படி சுற்றிட்டு போகிறீங்களா அப்போ அவர் அந்த பெரிய ஒரு இடத்துல பேசினாராம் தம்பி இது சுதந்திர இந்தியா நான் விடுதலை இந்தியாவில் வாழ்கிறேன் ஐ எம் ஏ ஃப்ரீ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இண்டியன் அதனால் இந்த நாளில் கூட இண்டிபெண்டன்ஸ் டே கூட நான் சுற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போதான் அப்போது அந்த பெரிய ஒரு ஒரு வார்த்தையை எக்ஸ்பிரஸ் பண்ணாராம் ஃப்ரீடம் த ஃப்ரீடம் ஆஃப் இந்தியான்னு சொல்லும்போது யுவர் ஃப்ரீடம் ஸ்டார்ட்ஸ் சாரி யுவர் ஃப்ரீடம் எண்ட்ஸ் வேர் மை நோஸ் தாட்ஸ் உன்னுடைய சுதந்திரம் முடிவடைகிறது எங்கே தெரியுங்களா என்னுடைய மூக்கின் நுனி எங்கு துவங்குகிறதோ அங்கே என்னுடைய சுதந்திரம் முடிந்து விடுது எல்லாரும் நம்ம நினைச்சுக்கோ நான் சுதந்திரம் தெரியாது நான் எதனால செய்வேன் எதை கேட்குறதுக்காக ஒரு கட்டுப்பாடு லிபர்டி வித் டிசிப்ளின் என்று சொல்லுவார்கள் இல்லை கட்டுப்பாடு விடுதலை இருக்கிறது அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்குது அதுதான் உரையாடல் வழியாக பெற்றுக்கொள்வது அப்போது இதை சுத்தமாக நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் நீங்கள் நேராக நிமிர்ந்து நிற்பீங்கன்னா குறிப்பாக எக்ஸசைஸ் பாடி இருக்கிறவங்க நல்லா நின்று பார்த்திங்கன்னா ஒருவருடைய உடலிலே முன்னதாக இருக்கின்ற ஒரு பகுதி எதுனா மூக்கினுடைய நுனி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இன்றைக்கி நம்மள அநேகருக்கு நம்ம உடலில் அப்படி நின்றுமுன்னா எது முதல்ல நிற்க தெரியல மூக்கு இல்லை நம்முடைய தொந்தி தான் நம்முடைய தொப்பை தான் முன்னாடி நிற்குது ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்று ஒரு நல்ல ஒரு வாலிபர் எக்ஸசைஸ் பாடி வாலிபர் கூட இப்போ தொப்பை வந்து போயிடுது உட்காந்து ஐடியில் வேலை செஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை நான் சுட்டி காட்டலை ஆனால் நீங்கள் மாறாக நேராக நிமிர்ந்து போனால் நம்முடைய மூக்கு நுனி தான் ஃபஸ்ட்டு நிற்கும் அப்படி அதை தான் அந்த பெரியவர் சொல்கிறார் யுவர் லிபர்ட்டி ஹென்ஸ் ஆர் யுவர் ஃப்ரீடம் ஹின்ஸ் வேர் மை நோ ஸ்டார்ட்ஸ் ஆகவே அதுபோன்று தான் நிறைய நேரங்களில் இந்த உரையாடல் வந்து பிறரை அணுக சரித்து அணுகு அப்போது உடனே அந்த வாலிபர் சாரி கேட்டு ஐயா பெரியவரே மன்னித்துக் கொள்ளுங்கள் எனக்கு நான் இதெல்லாம் புரியாமல் இருந்தேன் நல்லா இருக்கும் அப்போ இந்த புரிதலை ஏற்படுத்துவதுதான் தெளிவை ஏற்படுத்துவது தான் இந்த உரையாடல் இந்த கருத்து பரிமாற்றம் இந்த சமய நல்லிணக்கத்துக்கு அது மிகவும் அடிப்படையாக அமைகிறது நிறைவாக மார்க் மத்திய எதிர் நச்செய்தியில் வாசி கேட்ட அந்த மலைப்பொழியின் பகுதியில் ஒன்றான மலை மலைப்பொழிவு நாம் அறிந்திருக்கிறோம் மத்திய ஐந்து ஆறு ஏழு ஆகிய அத்தியாயங்கள் அடங்கியது மலைப்பொழுது இட்ஸ் அ லாங் டிஸ்கோர்ஸ் பெரிய ஒரு கலந்துரையாடல் நீண்ட உரையாடல் அதிலே வருகின்ற இந்த பகுதி ரெண்டு பகுதி இருக்குது முப்பத்தெட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வாங்குதல் என்ற தலைப்பு நாற்பத்தி மூன்றுலேருந்து நாற்பத்தி எட்டு பகைவரிடம் அன்பு செலுத்துதல் அப்போது இந்த சமய நலத்துக்கு டோன்ட் ரிட்டாலியேட் ராதர் ரிசீவ் தெம் நீர் பிறரை எதிர்க்க வேண்டாம் பிறரை பகைக்க வேண்டாம் மாறாக அவர்களை ஏற்றுக்கொள்கிற அன்பு செலுத்துகிற மனப்பான்மை தான் இந்த பகுதி சொல்லுகிறது அங்கே ஆண்ட ஆண்டவர் இயேசு அந்த உரையாடலில் கலந்துரையாடலில் சொல்லுகிறார் மோசை உங்களுக்கு கட்டளை இருக்கிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் நம்முடைய பழமொழியில் சொல்லுவோம் டிட்டு டாட் அப்படி பதிலுக்கு பதில் செய்வதில் மாறாக ஒருவன் உங்களை தீமை செய்வதை எதிர்க்க வேண்டாம் மாறாக ஒருவர் உங்களை வளக்கன்னத்தில் அரைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்கு நின்று அடித்து பார்த்தீங்கன்னா எப்போதும் நமக்கு வழக்கை பக்கம் பழக்கமுடையவர்கள் அடித்தோம்னா இன்னொருத்தருடைய இடது கன்னத்தில் தான் படம் அப்போ இதில் ஏதோ ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்குது அது என்ன என்று இப்போது நாம் சிந்திக்க நேரம் இல்லை விட்டுவிடுவோம் ஒருத்தர் அடித்தா எதிர்க்கு நின்று நான் என்னுடைய வலது கையில் அடித்தால் எதிர்க்கு இருக்கிறவுடைய இடது கன்னத்தில் தான் படும் ஒருவேளை இடது கை பழக்கம் இருக்கிறவர் அடித்தா தான் எதிர்க்கு இருக்கிறது வலது கண்ணத்தில் படும் ஆகவே வல வலக்கண்ணத்தில் என்று ஒரு கண்ணத்தில் மறு மறுக்கண்ணத்தையும் காட்டில உனது ஒருவருடைய வலது கன்னத்தில் அறைந்தால் மறுக்கன்னத்தையும் திருப்பி காட்டு அப்படின்னா ஒருவேளை கரெக்டாக அரையணுன்னா வலது கை பழக்க முடியாது பின்பக்கம் அடித்தால் தான் வலது கண்ணுக்கு படம் அப்போது பின்னாடி இருந்து நம்ம சொல்லுவோம்ல எது வந்தாலும் முன்னாடி வந்து பேசு முன்னாடி இருந்து தாக்கு பின்பக்கம் தாக்காத புறம் முதுகு காட்டுவது நம்முடைய தமிழர் பண்பாடு போர் முனைகள் என்று கூட சொல்வோம் அப்படி இருந்து உன்னை தாக்கினால் கூட மறுக்கணத்தையும் திருப்பி கொடு திரும்பி நின்று அடிப்பான்னு திரும்பி கொடு அப்படி என்றால் விட்டுக்கோடத்தில் எக்ஸ்ட்ரா அதாவது இந்த பக்கம் இருக்கிறவரும் இன்னொரு பக்கம் நைன்டி டிகிரியில் திரும்பி இந்த பக்கம் அடிப்பா ஏன் பின்னாடி இருந்து அடிக்கிற என்று சொல்வதை போல இங்கே இருக்கிறது இன்னொரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் உனக்கு வழக்கு தொடுக்கிறவர்களை எதிராக உனக்கு வழக்கு தொடு உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உன்னுடைய மேருடையையும் எடுத்துக்கொடு யூதர்கள் ஆயிரல்லாங்கள் அணுகின்ற ஒன்றுமோ அங்கி சர்ப்ளஸ் ஸ்டோல் போடுறோம் பாருங்கள் அது போன்று அவர்களை உடைகளை அணுகிறவர்கள் இவர்களை போட்டுங்கிற அங்கி நாம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுன்னா உன்னுடைய சட்டையை பேண்டையும் கேட்டால் ஓவர் கோட்டையும் கொடு சட்டைக்கு மேலே சிலர் நல்ல புஷ் கோட் ஓவர் கோட்லாம் போடுவாங்க பாருங்கள் உ அவங்க சட்டை பேண்ட்டை கேட்டாங்கன்னா உன்னுடைய ஓவர் கோட்டையும் காட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்

ரோமர்கள் பல நாடுகளே அந்த காலகட்டங்களில் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்தார்கள் இஸ்ரேல் நாடும் பாலஸ்தீனமும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது அப்போது அவர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது ஒரு ரோம பிரஜை அல்லாதவர் ரோமன் சிட்டிசன் இல்லாதவர் ஒருவரை ரோம அதிகாரி தான் சுமைந்திருக்கிற சுமையை சூட்கேஸ் இல்லைன்னா அரசு சார்ந்த டாக்குமெண்ட்டை இதை தூக்கிட்டு வைப்பான்னு கையில கொடுத்தா தூக்கிட்டு வரணும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு உள்ள இந்த ரெவ்னியூவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் சர்வே பண்ணும்போது ஏதாச்சும் அரசு விஷயங்களை கொண்டு போகும்போது பார்த்தோன்னா ஜீப்பில் ஒரு பெரிய கட்டு தூக்கிட்டு போவாங்க அந்த வில்லேஜ் போலீஸ் என்று சொல்லுகிற தலையாரி விஎஓ இவங்களெல்லாம் ஒரு பெரிய கட்டை தலைமலை வச்சு சுமந்துன்னு அப்படியே அந்த வயல்வழியெல்லாம் நடந்து போவோம் ஏன்னா அதை அளக்குறதுக்கு செயின் சங்கிலி அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அந்த கல் அந்த நடுது வைக்கிறதுக்கு அந்த குத்துவதற்கு அந்த குத்து ஊசி இவையெல்லாம் கொண்டு போவோம் பெரிய வெயிட் தூக்கி போவோம் அதுபோல் அவர் தூக்கிட்டு போகும்போது யாராகிலும் ஒரு ரோம பிரஜை இல்லாத ரோமன் சிட்டிசன் இல்லாத ஒரு இஸ்ரவேலரையோ கிரேக்கனையோ யூதரையோ பார்த்தால் இதை தூக்கிட்டு வாங்க அவங்க கிட்ட கொடுத்தா அந்த வெயிட்டை சுமந்து கொண்டு ஒரு கிலோமீட்டர் போனோம் இது வந்து ரோம சட்டம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நோ ரோம சட்டத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செகண்ட் மைல் என்பது எக்ஸ்ட்ரா மைல் ஒரு கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே ஒரு மைல் முடிஞ்ச உடனே அந்த அதிகாரிகிட்ட இருந்தாங்க ஏன் நான் கீழே இருக்கணும் சொல்ல வேண்டியதா தப்புன்னு தூக்கி கீழே வச்சுட்டு போகசாருட்டு இருக்கலாம் அவன் வந்து அந்த சட்டம் அவனை கட்டுப்படுத்தாது அவன் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த சட்டத்தையும் தாண்டி கோ எக்ஸ்ட்ரா மைல் கோ செகண்ட் மைல் இரண்டாவது மைலுக்கு நீ போயிட்டு பண்ணா அப்போ திருப்பி உன்னாவன் அந்த அடிமைப்படுத்த மாட்டான் கடவுடைய அணுகுமுறை இது அடிமை அதுதான் நமக்கு தெரியும் காந்தியடிகள் போன்றவர்கள் மேற்கொண்டது தான் சத்தியாகிரகா அதாவது ஒத்துழைவாமை இயக்கம் இவைகளையெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு அந்த விடுதலை பெறுவதற்காக பல தியாகங்களை செய்து அவர்கள் போரிட்டு புரட்சி செய்வது ரத்தம் சிந்தி செய்வது வார் இன்னொன்று சாத்திக முறையில் அல்லது சாத்திகின்றது கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா முந்தையெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி பேசும்போது சில நாடுகளில் நம்முடைய நாடுகளில் கூட இந்த தொழிலாளர்கள் கம்பெனியை லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே நின்று போராடு இப்போ இருக்குது தெரில முந்தையெல்லாம் ஜப்பானியர்கள் அல்லது சில நாட்டு மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடும் போது உதாரணத்துக்கு ஒரு ஷூ கம்பெனி இருக்குதுங்க அவங்க ஷூ செய்கிறத நிற்கிறது நிறுத்த மாட்டாங்களாம் எப்படி போராடுவாங்களெல்லாம் இந்த பேர் ஆஃப் ஷூவில் வெறும் வலது கால் வலது கால் ஷூ மாத்திரம் செய்யறது இடது கால் ஷூவை செய்ய மாட்டாங்க அதை ப்ரொடக்ஷன் வில் பி டன் அந்த நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்கும் நடக்கும் ஆனால் அந்த வெறும் வலது கால் ஷூவை ஒரு பக்கத்து ஷூவை வச்சு அந்த ஃபேக்டரி ஓனர் மார்க்கெட் பண்ண முடியாது அவருக்கு லாபம் வராது அப்படியே சம்பிச்சிடும் இன்னொரு இடது கால் ஷூவும் சேர்த்து தான் பண்ண முடியும் அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க பேச்சுவார்த்தை முடிந்து அவள் சுமூகமான தீர்வு உரையாடல் முடிந்து தீர்வு கிடைத்த பிறகு அடுத்த மாதத்தில் அல்ல அடுத்த நாட்களில் அந்த இடது கால் பகுதி ஷூவை செய்வாங்க அப்போது எந்த விதத்துல தொழிலாளிக்கும் நஷ்டமில்லை முதலாளிக்கும் நஷ்டமில்லை இவர்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றி அதை விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள் இது போன்ற ஒரு அந்த சூழல் போன்றுதான் ஆண்டு வரி சொல்லுகிறார் அப்போதே இந்த கோ எக்ஸ்ட்ரா மைல் இரண்டு மைல் போனேன் நான் திருப்பி உன்னை வேலை வாங்க மாட்டான் ஐயோயோ இவனை அடிமைப்படுத்துகிறோமே அவனுக்கு இருக்கிற ஜீப்ல அவனுக்கு இருக்கிற குதிரை போன்ற வாகனத்தில் சுமந்து செல்வம் அந்த அடிமைப்படுத்துகிற சிந்தனையை எதிர்க்காமல் மாறாக அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவரை வின் ஓவர் பண்றது அவர்களை மேற்கொள்வது இதைத்தான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி நாற்பதாம் வசனம் சாரி நாற்பதாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் அங்கியை எடுத்துக்கொள் இதை எல்லாமே அதுபோல் அந்த செகண்ட் மைல் போகிற அந்த காரியத்தை போட்டிருக்கிறது அடுத்த பகுதியாக நீங்கள் பார்ப்ப நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ளது உனக்கு அடுத்திருப்பவருடைய அன்பு கூறுவாயாக வெறுப்பு கொள்ளாயாக அங்கே சொல்லப்படுது பகைவரிடம் பகைவினை வெறுக்கணும் உன் சகோதரனை வெறுக்காத உன் சகோதரன் என்பதை அப்படி எப்படி புரிந்து கொள்ளனால் யூதர்கள் தான் அவருடைய சகோதரர்கள் விதின் ஜூவிஷ் கம்யூனிட்டி ஆனால் ஆண்டவர் சொல்வது இங்கே இல்லை யூதர் அல்லாதவரை நேசிக்கின்ற பாலஸ்தீனரையும் நேசிக்கின்ற கிரேக்கர்களையும் புறையினைத்தவரை நேசிக்கின்ற அந்த தன்மை தான் இங்கே சொல்லுகிறார் பகைவரை கூட நேசிக்கணும் அவர்களை கொடுத்துல உனக்காக உனக்கு துன்புறுத்தவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் நாற்பத்தி நான்கு நான்கு அவசரம் விட அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறை செய்யுங்கள் அப்படி இப்படி செய்வதோக்குனதுன்னா ஆண்டவர் விண்ணரசின் ஆண்டவர் விண்ணில் இருக்கின்ற ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் அவரே நான் இருக்க நீ இருக்கலாமா என்று இன்னொரு பகுதியில் சொல்வது போல இங்கு சொல்லப்படுகிறது நீங்கள் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன் ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் இந்த விண்ணக தந்தை என்று சொல்லும்போது உங்களுடைய இணையதளத்தினுடைய பகுதியை தான் நான் ஒரு முறை நான் இங்கே வரும்போது மாத்திரம் வராத போது கூட உங்களுடைய ஆயருடைய செய்தி வழிபாட்டை நான் பார்ப்பேன் அப்போது இந்த கமன்ஸ் கீழே வருது பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் போட்டிருக்கிறார் பரலோகன்றது தான் கரெக்டு விண்ணகன்றது அது வித்தியாசமாக இருக்குது அது நல்லா இல்லை அப்படின்லாம் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் பரலோகம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல அது சமஸ்கிருதம் கலந்த வடமொழி சொல் விண்ணகம் என்பது விண்ணும் மண்ணும் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தையை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆகாயம் என்று பிரிப்பது வேறு இட்ஸ் ஸ்கை ஸ்பேஸ் இதுதான் ஆகாயம் விண் என்பது அல்லது விண்ணகம் என்பது அண்டங்களை தாண்டி இருப்பது நீங்கள் நன்றாக தமிழ் அறிஞர்களையோ அல்லது நல்ல ஆராய்ச்சியாளர்களை என்றால் எந்த வார்த்தை பொறுத்தும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே திருமலை மொழிபெயர்ப்பவர்கள் அதை கையாள்வல் ஏதோ ஒரு காரணத்துக்காக கையாள்வதல்ல இங்க விண்ணக தந்தை என்பது எல்லா வானங்களுக்கும் மேலானவர் பரலோகம்னா பரமன் வாழ்கிற இடம் அப்படின்ற சொல்லி நாம் விளங்கிக் கொள்கிறோம் ஒருவேளை அது உண்மையை தான் ஆனால் அது வட சொல்லை சார்ந்திருக்கிறது மாறாக விண்ணகம் என்பது எல்லா அண்டங்களையும் தாண்டி உயர்வாக எட்ட முடியாத அளவில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிற ஒரு சொல் நிறைவான ஒரு சொல் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் இந்த ஏற்கனவே சொன்ன அமைதியை பற்றி சொன்னது இந்த ந ஷாலோம் எப்போதும் கடவுள் நிறைவுள்ளவர் அவர்கள் அப்பழுக்கற்றவர் அவர்கள் எந்த ஒரு டாட் அண்ட் ஸ்பாட் கண்டுபிடிக்க முடியாது நம்முடைய இந்த சமய நல்லிணக்கும் உரையாடல்களும் நம்முடைய பக்தி வாழ்வும் அமைதியும் இருக்கும் அவர் இருப்பது போல நாமும் சம்பூர்ணாய் பரிபூர்ணமாக இருக்க நம்மை கடவுளத்தில் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை இந்த திருவார்த்தைகளால் ஆசிர்வதிப்பாராக எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே மீண்டுமாக எங்களை திருப்பாதைகளை அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் பல்வேறு பிரிவுகளாக பல்வேறு நிலைகளிலே வாழ்கின்ற இந்தியர்களாக இருக்கின்றோம் பல சமய சூழல் பல சூழல் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் கலாச்சாரங்கள் வழக்கங்கள் தலைமுறைகள் என்று நாங்கள் பிரிந்திருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒரு சமூகமாக உம்முடைய பெயரினாலே உம்முடைய நாமத்தினாலே எல்லாரையும் எங்களை இணைக்கின்றே எங்களுடைய உரையாடல்கள் எங்களுடைய பக்தி வாழ்வுகள் எங்களுடைய வழிபாட்டு முறைகள் எங்களை எல்லாரையும் ஒன்றாக இணைத்து உம்மை ஏற்றுக்கொள்கின்ற உம்மை வணங்குகின்ற உம்மை மகிமைப்படுத்துகின்ற வாழ்வாக அமைய உதவி செய்யும் எழுபத்தி ஐந்தாவது விடுதலை இந்தியாவை கொண்டாடுகிற அனுசரிக்கிற நாங்கள் கடைகோடியில் இருக்கின்ற ம மக்களும் மனிதர்களும் இந்தியாவின் எல்லா மூளை முடுக்கும் மலைவாழ் மக்கள் முதற்கொண்டு ஆதிவாசிகள் முதற்கொண்டு அடித்தள மக்கள் முதற்கொண்டு ஆண்டு ஆட்சி செயல் வரைக்கும் அனைவரும் இந்தியர்கள் ஒரு தாய் என்கிற உணர்கின்ற ஒரு உண்மையான பேச்சுரிமை வாழ்வுரிமை மத உரிமை பத்திரிகை உரிமை இந்த சுதந்திரங்களை பெற்று வாழ்கிற எங்களுடைய அரசியல் அமைப்பு தந்திருக்கிற முழு நிறைவு பெற்ற சுதந்திர இந்தியாவாக இறையாண்மை காக்க எங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் நாட்டின் தலைவருக்கும் கட்டளையிட வேணுமா எங்கள் விடுதலை ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் தாயும் தந்தையுமான நல்ல கடவுளே ஆமே மனுஷர் உங்கள் நறுக்கரைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே முன்னூற்று முப்பத்தி நான்காவது பாடலை நாம் இணைந்து பாடுவோம் ஜெபம் செய் ஜெபம் செய்வோம் அன்பும் கிருபையும் இரக்கமும் தூய்மை நிறைந்த எங்கள் அன்பின் திரியே காண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்மை பெற ஆலய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் அனைவரையும் நம்முடைய பொற்பாதங்களே அர்ப்பணிக்கின்றோம் குறிப்பாக சிறு குழந்தைகள் தாய்மார்களுக்காக வேண்டுகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் ஆன்லைன் வகுப்பு மூலமாக மன அழுத்தங்களில் விளையாட முடியாத சூழ்நிலையில் நண்பர்களோடு பழகி படிக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு இறுக்கமான நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் தாரும் இந்த தொற்று காலங்கள் முடிந்து பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வழக்கம் போல பள்ளி பருவத்தை வா இந்த கல்லூரி பருவத்தை அனுபவிக்கின்ற அருள் புரிமையாக ஜபிக்கணும் ப்ளஸ் டூ முடித்து நல்ல கோர்ஸுகளில் கல்லூரியில் சேர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கிடைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக முக்கிய நெடு செலுத்துகிறோம் அவருடைய தேவைகளை ஃபீஸ் அனைத்தையும் ஆசிர்வதியும் கல்லூரியிலே படித்து முடித்து படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் படித்து முடித்து பணிகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பே தாரும் வேலை வாய்ப்பில் சே சேர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மன நிறைவையும் நல்ல பணி உயர்வுகளையும் நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜபிக்கிறோம் வாலிப சகோதர சகலுக்காக வேண்டுகிறோம் திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை வாழ்க்கை துணையை பெற்றோர் தேடும்போது நீர் அமைத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அவ்விதமான தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண ஏற்பாடுகளை செய்திருக்கிற குடும்பங்களை பிள்ளைகளை நீர் ஆயுதப்படுத்தும் அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக வேண்டுகிறோம் இல்லற வாழ்வில் இணைந்திருக்கிற இளம் தம்பதியர்களுக்கு நீண்ட காலமாய் ஆண்டவரே பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தின் நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளை செல்வத்தின் மகிழ்ச்சியின் வழியாக நீர் கட்டளிடும் வேண்டுகிறோம் பேறு காலத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் இந்த வெள்ளை வேண்டுகிறோம் இந்த வெள்ளை குறிப்பாக இந்த எஸ்ஓபி நிமித்தமாக ஆலய வழிபாட்டில் வந்து பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இந்த இக்கட்டு நேரத்திலே ஆண்டு வரை அநேக பெரியோர் எங்களுடைய பெற்றோர் ஓய்வு பெற்றோர் முதியவர்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த இணையதளத்தின் வழியாக வழிபாட்டில் பங்கு கொள்ளுகிறார்கள் அவர்கள் எல்லாம் எங்களை விசுவாசத்தில் வழிநடத்துவார்கள் ஆலயத்தின் ஆண்டு வரை பாரம்பரியங்களை கட்டி காத்து எங்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றவர்கள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீண்ட ஆயுளையும் தீர்க்க ஆய்ச்சி நீர் கட்டளையிடும் முடியாய் இந்த வயது சென்ற காலங்களில் வீடுகளில் தங்கியிருக்கும் கூடிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட ஜெபிக்கிறோம் வியாபாரங்கள் கைத்தொழிலை இடைவெடுத்து இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் இந்த இக்கட்டு காலங்களிலே அவருடைய வியாபாரங்கள் பொருளாதாரம் முடக்கப்பட்டிருக்கின்ற வரையில் நீ தாமே ஆதரவை தந்து வழிநடத்தும்படியாய் முடியாய் வேண்டுகிறோம் வியாதியாய் பலவீனமாய் வீடுகளிலும் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சைக்குள்ளே இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் குறிப்பாக எங்களை சுற்றி இருக்கிற எங்களுடைய பேராயத்தின் நிறுவனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மருத்துவமனைகளுக்காக நன்றி ஒருமை துதிக்கிறோம் இந்த கொரோனா தொற்று காலங்களில் முன்களப் பணியாளராக பணியாற்றுகிற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவ பணியாளர்கள் எங்களுடைய கல்யாணி இரயினி மருத்துவமனைகள் அனைத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து விட கிருவை அவர்கள் வழியாக இந்த சமூகத்துக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டலிடும்படியே அச்சுறுக்கின்ற கொரோனா தொற்று காலங்களில் முழு சமூகத்தையும் நீ தாம் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ள எங்களுடைய தமிழகத்தில் மாத்திரமல்ல எங்களுடைய இந்தியா முழுவதும் இந்தியாவில் மட்டுமல்ல உலக பல நாடுகளிலே இந்த தொற்றின் காரணமாக இந்த மூன்றாம் அலை ஆண்டு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்கு என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அவற்றெல்லாம் விடுதலை தரும்படியாக வேண்டுகிறோம் தொடர்ந்து டெல்டா பிளஸ் ஜிகா வைரஸ் இது போன்ற பல்வேறு வைரஸினுடைய தொந்தரவினாலே மனுக்குழமையும் முடங்கி கிடக்கிறது நீர் அறிவீர் இந்த பெரும் தொற்றிலிருந்து முழுமையான விடுதலை தந்து சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை நீர் எங்கள் கட்டளையிடும்படியாக வெகு சீக்கிரத்தில் இந்த விதமான பேண்டமிக் பேண்டமிக்கிலிருந்து விடுதலை பெற்று எங்களை பாதுகாத்துடுறோம் வேக்சினேஷன் அநேகர் பெற்று இதிலிருந்து ஆண்டவரை நாங்கள் நோய் கட்டுப்படுத்தப்பட நோயிலிருந்து விடுபட நீர் எங்களுக்கு அருள் புரியும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் பல்வேறு நிலைகளில் இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் ஐக்கிய குழுக்கள் ஊழியங்கள் ஜபங்கள் இணையதளத்தின் வழியாக நடத்தப்படுகிற ஆண்டவர் திருப்பணிகள் அனைத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களுடைய நன்மை பெற ஆலய குடும்பத்தையும் குடும்பத்தின் திருப்பணிகளையும் எங்களுடைய செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தினர் ஆயர் மற்றும் உதவி செய்கிற உதவி ஆயர் அனைவரோடும் கிருபிருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் இந்த வேலையில் வேண்டுதல் செய்கிறோம் எங்களுடைய ஆலய பணியாளருக்காக அவர் தம் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அவரை நீர் ஆசிர்வத்து வழிநடத்துவிடு எங்களுடைய பேராயம் பேராயத்தின் வழியை நடைபெற ஊழியம் பேராயருக்காக குடும்பத்திற்காக பேராய அலுவலர்களுக்காக அதே வண்ணமாக எங்களுடைய சின்ன சின்ன அலுவலர்கள் மாடரேட்டர் அனைவருக்காக வேண்டுகிறேன் எங்களுடைய நாட்டிற்காக நாட்டின் தலைவருக்காக அரசு அதிகாரிகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம் குறிப்பாக இந்த விலையிலே ஆண்டு வரே எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சுதந்திர இந்தியாவிலே நாங்கள் விடுதலை நாளை கொண்டாடுகிற நாளை நீர் எங்களுக்கு ஆசிர்வத்தாரும் பல பல நிலைகளிலே ஒருவேளை அந்நி ஆதிக்கத்திலிருந்து ஆங்கிலேய கால காலனி ஆதிக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றாலும் இன்னும் அநேக நிலைகளிலே எங்களுடைய இந்திய நாட்டின் மக்கள் சாதி ரீதியாக மொழி ரீதியாக வட்டார மாநிலங்கள் ரீதியாக இன்னும் பல்வேறு நிலைகளிலே நாங்கள் பிரித்தாளப்பட்டு விடுதலையின் சுவாச காற்றை உணராமல் அதை அனுபவிக்காமல் இன்னும் அடிமைப்படுத்தி படுத்தப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு முழுமையான விடுதலையை இந்த முக்கால் செஞ்சுரியை காணுகின்ற கொண்டாடுகிற நாங்கள் இன்னும் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக விடுதலை உணர்வை முழுமையாய் பெற முடியாமல் ஆண்டவரை தவிக்கின்ற இந்த இந்தியாவிற்கு முழுமையான எங்களுடைய பாரத தேசத்திற்கு முழு விடுதலையை நாங்கள் செஞ்சுரி கொண்டாடுவதற்குள்ளாவது கட்டளையிட அந்த விதமான பரந்த உண்மையான எங்களுடைய கான்ஸ்டியூஷனில் வழங்கப்பட்டிருக்கிற பேச்சுரிமை எழுத்துரிமை ஆண்டவரை சம உரிமை நீதி இறையாண்மை நிலைநாட்டப்படுகிற செக்குலரிசம் இவைகளெல்லாம் செயல்படுத்தப்பட நீர் எங்களுக்கு அருள் புரியும்படியான நான் அதை ஆளுகின்ற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் உலக நாடுகளுக்காக எங்களை சுற்றி இருக்கிற நாடுகளுக்காக அங்கங்கே ஏற்படுகிற பேரிடர்கள் இயற்கை சீட்டங்கள் ஆண்டு இமாச்சல பிரதேசத்தில் நடைபெறுகின்ற நடைபெற்ற ஆண்டு மலை சரிவு அதனால் உயிர் சேதங்கள் உடைமைகள் அவற்றையெல்லாம் எல்லாம் ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் நிவாரணப் பணிகள் நடைபெறும்போது அவை அருள் புரிவீராக தொடர்ந்து எல்லா பேரிடருக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் உலக அளவிலே அமைதியும் சமாதானத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையை நீர் கட்டளைட்டு வாயத்தை அச்சபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி முடித்திருக்க தருகிறோம் எங்களுக்கு எங்களை விட்டு கடந்து சமத்தில் வந்து சேர்ந்திருக்கிற எங்களுடைய திருச்சபையின் மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் இன்னும் எங்களுக்கு அறிமுகமானவர் எங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் அனைவருக்காக சகல பரிசுத்த வாழ்வுக்காக விசுவாசிக்க அச்சபிக்கிறோம் அப்படி ஆன்மா ஆன்மாக்கள் உம்மிடத்தில் இழைப்பாளன் நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் உம்முடைய நாளிலே எல்லாம் காண்போம் உங்களுடைய உயிர்த்தல நாங்களும் பங்கு கொள்வோம் என்ற மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுக்காக மறி எங்களுக்காக வாழ்ந்து மறித்து உயிரோடு இருந்த அருமை அருமையட்சகர் விடுதலையின் ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் தாயும் தந்தையுமான அன்பின் அல்ல ஆண்டவரே ஆமீன் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம் அன்பின் நல்லாண்டவரை இந்த செய்தி எங்களோடு கூட பகிர்ந்து அளித்த அருள் திரு டி பால் வில்லியம் ஐயா அவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக மகனுக்காக நம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம் அவருடைய திருப்பணிகளையும் ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக நம்முடைய திருநாமம் மாட்சிமைக்காக அவரை நம்முடைய சாட்சியாக உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பு நல்லாண்டவரை இந்த நாளிலேயும் இந்த வழிபாட்டிலே ஆங்காங்கே தங்கியிருக்கிற இடங்களிலிருந்து பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இரக்கமாய் கண்ணோக்கு வீராக நாங்கள் கேட்டவைகளும் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளையும் எப்பொழுதும் நிறைவாய்த்திருக்கிற ஆண்டவர் நீர் எங்களுடைய விருப்பப்படி அல்ல உங்களுடைய திருவிழா சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் அட்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே ஆமீன் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உடன பருசப்படுவதாக முடிவாட்சி வருவதாக முடிசித்த பரமண்டல செய்யப்படுகிறது போது பொம்மிலையும் செய்யப்படுவதாக அருளப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோழனுக்கு பண்ணாமல் தீமரசித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்ல மகிமை என்றேன் ஆமீன் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிற அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்றலை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வழிகளை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு இணைந்து நமக்கு ஆறுதல் உண்டாக சர்வ வல்லமுள்ள கடவுளை நோக்கி நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் சர்வ வல்லமிழ கடவுளே எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சகலத்தையும் சிருஷித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவருடைய நீதியுள்ள உக்கிற கோபாக்கினங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உங்களுடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறுக்கிட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களால் சுமக்கப்படாதவாறும் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கத்திரமாக இயேசு கிருசமித்தம் எங்களுக்கு மன்னியும் உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து நமக்கு பெரியவங்க நடந்து வரும்படி எங்கள் கத்தராகியே இயேசு மூலமாக கட்டளை தருளோம் ஆமீன் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மணந்து விரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த ரக்கமாக வாக்குதத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வளமுள்ள கடவுள் நம்முடைய கத்தராகியே சிக்கி சினிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களில் ஆவற்றி மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மை நன்மை உறுதிப்படுத்த நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாக மரந்திருமுறை யாவருக்கும் நமது லட்சிகராகி கிறிஸ்து பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு அழைப்பாறுதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் பாவைகளை இரட்சிக்கு கிருஷ்ணேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள் நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு சோத்திரம் செலுத்த கடவோம் கர்த்தாவே பரிசு பிதாவே சர்வ நித்திய கடவுளே நாங்களே காலத்திலுமே விடத்துலமுக்கு சோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த இருக்கிறது ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரபசமை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையிலே கத்திராகிய தேவனே நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன உன்னதமானவராக கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக நிறைவிடாமல் அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமீன் பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக முப்படி ஆட்சி வருவதாக நம்முடைய சுத்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல மும்பிலையும் செய்யப்படுவதாக அனுள்ள அப்பத்தியங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு உரோதமாக குற்றம் செய்வலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்களை சோழனைக்கு பண்ணாமல் தீமிரங்களை எடுத்துக்கொள்ளும் ராஜ்ய வல்லமை மகிமை இடையிலே ஆமீன் நாம் யாவரும் எழுந்திருந்து திரியாக கடவுளை போற்றுவோம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக கத்தராகிய பராபரணி பரமராஜாவே சர்வத்துக்குள்ள பிதாவாகி கடவுளே உமை துதிக்கிறோம் உமை புகழுகிறோம் உம்மை வணங்குகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உங்கள் சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கத்ராக இருக்கிறவரே பரணகுமார் ஆகிய இசுக் விசுவேன் கத்ராகிய பராபரணேன் பிதான் சுதனே உலகத்தில் பாவங்களை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும் உலகத்தில் பாவங்களை சுமந்து எங்களுக்கு இறங்கும் உலகத்தில் பாவங்களை சுமந்திருக்கிறவரை எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகி பிதான் வலது பார்சல் வெற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நேரே பரிசுத்தர் நேரே கர்த்தர் கிறிஸ்துவே தேவரில் ஒருவரே பரிசுத்தாவியோட தேவனாகி பிதாவின் மகிமையிலே இருக்கிறீர் ஆமீன் அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை மறுடைய குமாராகிய நம்முடைய நாதிரேசு கிருஷ்ணம் பற்றிய அறிவியலும் அன்பில் அழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்தாவும் ஆகிய சர்வ வலை பொறுந்த கடவுடைய ஆசிர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க கடவது ஆமீன் ஆண்டவருங்களோடு இருப்பாராக சமாதானத்து செல்ல கிடவோம் கருத்துடைய நாமத்தினாலே ஆம் எல்லாருக்கும் தோத்திரம்